பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க. இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே தச்ச அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக, குறிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக் எடுத்தாச்சு, நான் ஆல்ரெடி தச்ச துணியை ப்ளவுஸ் பீஸை நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, மார்பிள் சுற்றளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அளந்து வச்சுட்டு இந்த மாதிரி துணியை வந்து சிங்கிளாக அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது. உங்களோட மார்பிள் சுற்றளவு இப்போ சப்போஸ் 20 இருந்தது அப்படின்னா 10 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து லென்த் வைஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணிடணும். நமக்கு கீழே உள்ள பீஸ் வந்து பேக் பீஸாக இருக்கும், மேலே உள்ள பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மேலே உள்ளது ஃப்ரண்ட் பீஸ், கீழே உள்ளது பேக் பீஸ். ஓகேவா? இப்போ நெக்குக்கான கேப் வந்து 2.5 இல்லைன்னா 2, ஆனால் நார்மலாக எல்லாருமே 2.5 வந்து வைப்போம். ஸோ ஷோல்டர் வந்து அகலம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ப்ளவுஸில் எவ்வளவு இருக்கோ அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் தள்ளி வைக்கணும். எதுக்காக அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு நமக்கு அது போயிடும். அதுக்காக அதே மாதிரி நெக்கோட இறக்கும். இப்போ எனக்கு நெக்கோட இறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது, ஆனால் நான் வந்து 5.5 வந்து மார்க் பண்ணிப்பேன். எதுக்காக அப்படின்னா அந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச் நமக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்காக அதே மாதிரி பின் கழுத்து உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 7 இன்ச் இருக்குது, நான் வந்து 6.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே உள்ள பீஸில். சரியா? கீழே உள்ள பீஸ் பேக் பீஸ். ஸோ இப்போ பேக் சைடோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச் இருக்குது. ஸோ நான் 1 இன்ச் கூட்டிக்கிறேன். 1 இன்ச்சில் 1.5 இன்ச் கூட்டிக்கலாம் உங்களோட துணியை பொறுத்து. நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன் அதாவது பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளக்கூடிய அந்த முன் உயரம் எவ்வளவுங்கிறதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேவா? எனக்கு 10 இன்ச் இருக்குது, அதையும் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் சைடு, ஆம்கோல் சைடு கை ஜாயிண்ட் முடியும் தெரியுமா, அந்த இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அது வந்து எனக்கு வந்து 4.5 இருக்கும். அதுவுமே நம்ம வந்து உங்களுக்கு 4 இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 4.5 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து சென்டர் டாட், ஓகேவா? சென்டர் டாட் வந்து நம்ம எவ்வளோ இன்ச் மேலே இருந்து வச்சு பார்க்கணும். அந்த டாட் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரியே ஆம்கோல் டாட், ஓகேவா? ஆம்கோல் டாட்டை நம்ம வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பட்டி வந்து அட்டாச் பண்ணக்கூடிய லெஃப்ட் சைட் முடியக்கூடிய இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எல்லா மார்க்கும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டுறணும். ஃபஸ்ட்டு நெக்லைன்குள்ளே ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ ஆம்கோலுக்கு, இப்போ ஆம்கோலுக்கு எப்போவுமே 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து எடுக்கணும். நெக்லைனுக்கு 1 இன்ச் எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வளைவு கொடுத்தலாம். ஸோ ஆம்கோலுக்கு வளைவு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்து யூ நெக்லைன் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி யூ நெக்லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பீஸ் அப்படியே திருப்பி பேக் நெக்கும் நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக் நெக் வந்து ஒரு சின்ன வளைவுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சேம் யூ நெக்லைன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கீழே வந்து சென்டர் டாட் இருக்குது, அதுலேருந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸுக்கான ஷேப்பை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் உள்ள மார்க்கிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த 1 சைடு வந்து நமக்கு வந்து 10 இன்ச் இருந்தது, இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து 12 இன்ச் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக்கில் நம்ம வந்து பின் கழுத்து வரைஞ்சாச்சு, கீழே உள்ளது அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம நெக்லைனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம கீழே உள்ளது வந்து நம்ம லென்த் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான், அந்த கீழே உள்ள பீஸை நான் கட் பண்ணலை. ஓகே?
இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் சேமாக, அதாவது கீழே உள்ள பேக் பீஸையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த நம்ம அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும், அதாவது அந்த பட்டி எண்ட் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை திருப்பிட்டு எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் நமக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி எனது அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம அந்த பீஸை கட் பண்ண பீஸை எடுத்து வச்சுட்டு மீதி பேக் பீஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ முன் கழுத்தை நம்ம கட் பண்ணியிருக்கோம், இப்போ பேக் நெக்கும் அதே மாதிரி கட் பண்ணுறோம். அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு பேக் பீஸை மட்டும் கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு இந்த இடத்துல ஒரு ஒன் இன்ச் கூட இல்லை, அந்த டேப்பில் உள்ள ஒரு ஒன் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அது ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும் ஒரு உள் வளைவு கொடுக்கணும், அதாவது முன் பக்கத்துக்கு மட்டும். எதுக்காக அப்படின்னா, முன் பக்கத்தில் நமக்கு பஸ் பாயிண்ட் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து முன் பக்கத்தில் மட்டும் ஒரு உள் வளைவு வந்து நம்ம கொடுப்போம். அப்படி கொடுத்தா நமக்கு அந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்து வராமல் இருக்கும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ பேக் பீஸ் இது, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ். இன்னும் நம்ம வந்து பட்டியும் ஸ்லீவும் வந்து கட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பட்டி வந்து எக்ஸஸாக உள்ளதில் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவை பொறுத்தளவு இந்த மாதிரி நாலு மடிப்பாக நம்ம வந்து மடித்து போடணும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே டபுள் சைட் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், திருப்பி அதை இன்னொரு தடவை ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்லீவ் பார்ட்டை நம்ம பிளவுஸில் உள்ள ஸ்லீவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அளவு ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த துணியில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, நம்ம மடித்து தப்போம் அதுக்காக. அதே மாதிரி அந்த ஆம் கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் முன்னே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலேயும் முன்னே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகும்போது கரெக்டாக வந்து வரும். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு கொடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஓரளவு எனக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தச்ச ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே அளவெடுத்து தைக்கிறதுனால இதில் எந்த மிஸ்டேக்குமே உங்களுக்கு வராது. ஸோ இப்போ அதே மாதிரியே தான் உள் வளைவு கொடுக்குறோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. எதுக்காக அப்படின்னா, அந்த பஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் வர்ற இடத்துலலாம் நம்ம வந்து ஒரு சின்ன வளைவு வந்து கொடுக்கறது. ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் ராங் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம பட்டி மட்டும் கட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பட்டிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பீஸ் போடுறேன். ஸோ அதுக்காக நான் ரெண்டு இதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூ நெக்லைன் ரெண்டு பக்கமுமே ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே யூ நெக்லைன் போட்டிருக்கிறதுனால நான் ரெண்டு பக்கத்துக்குமே சேர்த்து நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரே அளவாக 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸோட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு லென்த், அதாவது நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான லென்த் எவ்வளவு தேவையோ அவ்வளோ லென்த்தை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, தைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம தைச்சாச்சு, நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக உள்ள பீஸையும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து டாட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணலாம்.
இப்போ இந்த கொக்கி வச்சுருப்போம்ல அந்த பார்ட்டை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக அந்த டாட் இருக்குல்ல அந்த டாட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த இடத்துல எந்த பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த டாட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரியே சென்டர் டாட், ஓகேவா, சென்டர் டாட்டையும் மார்க் பண்ணிக்கணும். அந்த சென்டர் டாட்டோட லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த மாதிரி ப்ளவுஸ் மேலே வச்சு அந்த இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கோடு எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரியே சைடு டாட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடு டாட்டோட லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த மாதிரி ப்ளவுஸ் மேலே அதை நம்ம வச்சு ஃபேப்ரிக் மேலே அந்த ப்ளவுஸை வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ அந்த ரெண்டு டாட்டை பொறுத்து தான் இந்த மூணாவது டாட் ஆம்கோல் டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம அப்படியே மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பேக் சைடும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். தைக்கும் போது டாட்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கணும். ஸோ இப்போது சென்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஹூக் ப்ளவுஸ் இல்லை, அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பின்னாடி உள்ளது வந்து பேக் பீஸ், நமக்கு மேலே உள்ளது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், அப்புறம் டாட்ஸ் எல்லாம் தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக் பீஸை உள்ள அந்த ஹைட்டை நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமும் பட்டி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டியது வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேக் பீஸை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அதை மாதிரி வந்து தைக்கணும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டாட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறது இந்த மாதிரி பட்டி வந்து அட்டாச் பண்ணணும். டாட்டை வந்து தச்சு முடித்ததுக்கு அப்புறவு தான் நம்ம வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறவு ஃப்ரண்ட் ஹூக்கில் அதுக்காக நம்ம அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ ஒன் சைடு வந்து ஹூக் பட்டி, இன்னொன்று வந்து நமக்கு வந்து வி பட்டி, சரியா. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஹூக் வரும், ரைட் சைடு வந்து அந்த வீப்பட்டி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவு, ஸ்லீவை ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மடித்து எடுத்துக்குவேன். தச்சுட்டு ரெண்டு பக்கமும் தச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம அந்த வளைவு கொடுத்துருக்கோம் தெரியுமா, உள்ளே குளிச்சு விட்டுருக்கோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வர்ற மாதிரி பார்த்து வந்து நம்ம வந்து தைக்கணும், சரியா. ஸோ ஷோல்டரோட மிட் பாயிண்டில் வச்சு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம மார்க்கிங் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நான் வந்து அதை சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட கீழே ஸ்லீவ் ஓப்பன் லைனில் எக்ஸ்ட்ரா விளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு அதே மாதிரியே அக்குள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன வளைவு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரியே இப்போ நம்ம ஸ்லீவ்க்கு நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அதே மாதிரியே நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி அந்த ப்ளவுஸில் உள்ள மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த நம்ம இந்த கிராஸ் பீஸை எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கிராஸ் பீஸை வச்சு இந்த மாதிரி நெக்லைனை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்லைன் அண்ட் பேக் நெக்லைன் ரெண்டையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தச்சுட்டு திருப்பி இதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே இந்த பதைப்படி எடுப்போம்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு அதுக்கப்புறவு ஹெமிங் பண்ணலாம், இல்லை ஸ்டிச்சிங்னாலும் நம்ம வந்து போடலாம். இங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் .com. நன்றி.